ஓ, ரமா தானே உனது பெயர்? ஆமாம் சுவாமி. ரமா, ரம்யமான பெயர், ரம்யமான பெயர். சீடா, ரமா ஒரு நல்ல அழகி, அழகி அழகி. தாயே, சாமி அழகுக்குத்தான் அடிமை. அழகியா ஆண்டவன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும். மூடா குருதேவா, அறிவுதானடா ஆண்டவன், அன்புதானடா ஆண்டவன். புரிந்ததா? புரிந்தது குருசாமி. புத்தி புத்தி ஏற்றுக்கொண்டு. எனது சீட குழந்தைகளே, சுவாமி, நீங்கள் உடனே சென்று மாலையில் ஓமத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஓமத்துக்கு தானுங்களே. என்ன இது? நீங்கள்? ஆவி இப்போது காவி உடையில் காட்சியளிக்கிறது. சுவாமி, ஆவி என்ற பேச்சை மறந்து விடுங்கள். ராஜராஜரை நான் அறிவேன். என்ன? பிரியமோகினிக்கு உங்களை நன்றாக தெரியும். பிரியமோகினி உனக்கு என்ன உறவு? என் சிநேகிதி, அவ்வளவுதான். உண்மையில் அவள் யாரம்மா? உங்கள் எதிரி நாகவேலனின் தங்கை. பிரியமோகினியா? ஆமா, எப்போதும் உங்களை புகழ்ந்து கொண்டே இருப்பாள். தங்கமானவள். நாகவேலனுக்கு இப்படி ஒரு தங்கை இருப்பது இதுவரை எனக்கு தெரியாதுரமா. சுவாமி, உங்கள் துணிகரம் எல்லை மீறியது. காற்றிலேறி விண்ணையும் சாடுவான், 102 மலைகளையும் நொறுக்கிடுவான் ஒரு ஆண்மகன் தன் காதலுக்காக. ரமா! சுவாமி, நீங்கள் இப்பொழுதே இங்கிருந்து புறப்பட வேண்டும். ஏன்? நாகவேலன், உதயன் எல்லோரும் இங்கு வந்திருக்கிறார்கள். எந்த நிமிஷமும் அவர்கள் அப்பாவுடன் உங்களை பார்க்க வரலாம். பைத்தியம், இதற்காக பயந்து விட்டாய்? வரட்டுமே, நான் அவனுக்காகத்தானே காத்திருக்கிறேன். சுவாமி, நீங்கள் கோழை அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உங்களுக்கு ஒன்று நேரிட்டால் அதை என்னால் தாங்கவே முடியாது. ரமா, இதற்குள்ளாகவா நான் போக வேண்டும்? ஆம் பிரபு, நீங்கள் போகத்தான் வேண்டும். இனி நான் வேறு, நீங்கள் வேறல்ல. சுவாமி, உங்களை நான் இருக்க மாட்டேன். அழாதே ரமா, அழாதே. சுவாமி, எனக்கு ஒரே திகிலாக இருக்கிறது. சீக்கிரமாக புறப்படுங்கள். ரமா, எது நடந்தாலும் அதேரிப்படாது. அரசன் மகளுக்கு அதேரியம் கூடவே கூடாது. இதோ. என்ன இது? லிகிதமா? ஆம். ரமா, நான் சொன்னது எதையும் மறக்காதே. அப்படியே செய்கிறேன் பிரபு. ரமா! சுவாமி! நன்னா, நின்னி, நின்னு, நென்னே, நை. ஆமா, நை. என்ன உங்க காலை இப்ப நடக்கலீங்க? ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மை ஜோசியரே, உண்மை. அது இருக்கட்டும், முத்தேரன் கதி என்னவாகும் சொல்லும். முத்தேரன் கதி தானே? ஆமா, முத்தேரன். மா, நீ, மூ, மை. ஆமா, மை. இருங்க பிரபு, மை. மை.
போ, முத்தையரன் தப்பிச்சுட்டு போயிட்டானே. ஆமா, இதோ சிறைச்சால கதவெல்லாம் திறந்து எனக்கு. இதோ பாருங்க, போய்கிட்டே இருக்கான் பாருங்க, போய்கிட்டே இருக்கான். அட, என்ன ஐயா? மை மை நாகவேலனிடம் சிக்கியவர்கள் தப்பித்தோடுவதா? முடியாத ஐயா, முடியாது. இளவரசன் ஒருவன் தான் என் பிடியிலிருந்து தப்பித்தோடி இருக்கிறான். முத்தேரன் தப்பினானா? இல்லை, இங்கே கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறான். பஞ்சனமீ நமர்ந்து கொஞ்சு விளையாட வஞ்சிகள் இரண்டு பேர்கள் நாங்கூரிலிருந்து வந்திருக்கிறார்களே, அவர்கள் தான் தப்புவார்களா? அல்லது கீர்த்திவர்மன் தான் தப்பி விடுவானா? முடியாது ஐயா, முடியாது. மகாராஜா, உங்களை யாரால புரிஞ்சுக்க முடியும்? யாராலே முடியாது. எங்க பக்கத்துல பாதாள யோகின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நீங்க குருவா இருக்கலாம் பிரபு. சலையில சக்கரவர்த்தி, சந்திரத்துல புள்ள நறியீங்க. வாருங்கள் மகாராஜா. நாகவேலரே, நாளை சபையை கூட்ட வேண்டுமே நீர். ஏன் மகாராஜா இந்த திடீர் யோஜனை? காரணம் இல்லாமலா கூறுகிறேன். நீர் சபையை கூட்டும். என்ன விஷயம்? நான் சொல்ல போகும் விஷயத்தின் மகிமை அப்போது பாரு மகாராஜா. அதோட என்னோட ஜோஷத்தின் மகிமையும் கொஞ்சம் பாருங்க. நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்களே முத்தேரன், அவன் இதுக்குள்ள நிச்சயமா ஓடி போயிருப்பான். தப்பி போயிருப்பான். முத்தேரும் இங்குதான் சிறையில் அடைபட்டு கிடக்கிறாரா? சரி, நீர் நாளையே சபையை கூட்டும். யார் நானா? என்னங்க பேசாம இருக்கீங்க? மூடுவாயை. சேரன் தப்பி விட்டான், வா பார்க்கலாம். தனியாக தப்பித்திருக்க முடியாது. யாரோ உளவாளிகள் அவனுக்கு உதவி செய்திருக்க வேண்டும். அவர்கள் நம்முடன் உறவாடி கொண்டும் இருக்கலாம் அல்லவா? யாரோடா நீ? என்னங்க இது புதுசா அடா போட்டு பேசுறீங்க? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.